தயவு செய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, தேவையில்லாம தப்பான தகவலை ஏன் பரப்புறீங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்கிறாரு கீர்த்தி சுரேஷுடைய அப்பாவான சுரேஷ் அவர்கள். எல்லாருக்குமே தெரியும் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் பல மொழிகளை பல படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறாங்க, திரைத்துறையில ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க. ஆனா அப்படி முக்கியமான இடத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பயங்கர ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சின்ன பிரச்சனை எப்பயுமே இருக்கும். அவங்க சொல்லாத விஷயத்த, அவங்க பண்ணாத விஷயத்த பண்ண மாதிரி சில விஷயங்கள்லாம் பரப்பப்படும். அது சில பேர் அவங்களுக்கு எதிராக இன்டென்ஷனாகவே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கும் நடந்திருக்கு. என்னன்னா அவங்களும் ஃபர்ஹான் அப்படிங்கிற ஒரு நபரும் காதலிக்கிறாங்க. ஸோ சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு ஃபோட்டோஸ் பயங்கரமாக ஷேர் ஆக்கிட்டு இருந்துச்சு. அதை குறித்து தான் கீர்த்தி சுரேஷோட அப்பாவான சுரேஷ் அவர்கள் ஒரு விளக்கத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது, அந்த பையன் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு, நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு தப்பான தகவல் வந்துச்சுன்னா அவங்க ஃபேமிலி சைடும் கஷ்டம் தானே, ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி எந்த நோக்கமும் கிடையாது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு பர்த்டே விஷஸ்க்காக வச்ச ஃபோட்டோவை யாரோ வேணுக்குன்னு இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது முற்றிலும் பொய்யான தப்பான தகவல் தான், இந்த மாதிரிலாம் போட்டு எங்கள் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க, அஃபீஷியலாக என் மகளுக்கு கல்யாணம் அப்படின்னா நாங்களே சொல்லுவோம், அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பரப்பி எங்கள் மனசை வேதனைப்படுத்தாதீங்க அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்கிறாரு அவர். இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஷேர் ஆகி நிறைய பேர் அதுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சார் இந்த மாதிரிலாம் விளக்கம் கொடுக்காதீங்க சார், அப்புறம் வேணுக்குன்னே பல விஷயங்கள் சும்மா பரப்பி நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி வச்சுருவாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம், அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு அவருக்கு ஆதரவாக பல பேர் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.